வணக்கம் உறவுகளே, எங்களுடைய தமிழ் இன்ஃபோ பாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதுதான் நாம் போடும் பதிவுகள் உங்களை வந்தடையும். அத்துடன் எமது ஃபேஸ்புக் பக்கத்தையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். 10 பைசா செலவில்லாமல் கஷ்டப்படாமல் 15 நாட்களில் 2 கிலோ வரை உங்கள் எடையை இப்படி குறைத்து பாருங்கள். பிறகு எடையை குறைப்பது இவ்வளவு ஈஸியான்னு யோசிப்பீங்க. இன்று பெரும்பாலானவர்களுக்கு ஒபிசிட்டி எனப்படும் இந்த உடல் எடை அதிகரிப்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. உண்ணும் உணவு, இருக்கும் இடம், வாழும் சூழ்நிலை நம் உடல் எடையை நிர்ணயம் செய்கிறது. ஒருமுறை உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் முழுமூச்சாக இறங்கிவிட வேண்டும். 2 நாள் செய்துவிட்டு சோர்ந்து போய்விட்டால் உடல் எடை குறைப்பு என்பது சாத்தியமாகாது. ரொம்ப சிரமப்படாமல் 10 நிமிடம் மட்டும் ஒதுக்கி இந்த தண்ணீரை தொடர்ந்து பருகி வந்தால் 15 நாட்களில் 2 கிலோ வரை எடை குறையும் கணிசமாக குறைத்து விடலாம். அதை பற்றிய பயனுள்ள தகவல்களைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உடல் எடையை குறைப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஒல்லியாக இருப்பவர்கள் எளிதாக குண்டாகிவிடலாம், ஆனால் குண்டாக இருப்பவர்கள் எளிதாக ஒல்லியாகிவிட முடியாது. இதற்கு நிறையவே மெனக்கட வேண்டியிருக்கும். பலரும் பலவித மாதிரியான விஷயங்களை சாப்பிட்டும் அல்லது ஒர்க் அவுட் செய்தும் எந்த பலனும் பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 15 நாட்கள் மட்டும் தொடர்ந்து கஷ்டப்படாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் உங்கள் எடையை வெகு விரைவாக குறைத்து விடலாம். உடல் எடை குறைவது மட்டுமல்லாமல் வயிற்றில் இருக்கும் தொப்பையை குறைக்கவும் இந்த முறை பயனுள்ளதாக இருக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஏற்படும் தொப்பை அல்லது ஆண்களுக்கு உண்டாகியிருக்கும் மிகப்பெரிய தொப்பை போன்றவற்றை கூட எளிதாக கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சாதாரண தண்ணீருக்கு உண்டு. பொதுவாக 1 நாளைக்கு 5 லிட்டர் தண்ணீர் குடித்தால் நம் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ள முடியும். உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள், கழிவுகள் வெளியேறிவிடும். இதனால் உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும். அது மட்டுமல்லாமல் முகத்தில் ஒரு பொலிவு உண்டாகும். ஆனால் உடல் எடையை குறைக்கவும் அல்லது பெல்லி ஃபேட் எனப்படும் தொப்பையை குறைக்கவும் சாதாரண தண்ணீரை காட்டிலும் சுடு தண்ணீரை முறையாக இப்படி குடிக்க வேண்டும். 250 ml அளவிற்கு நன்கு கொதிக்க வைத்த தண்ணீரை 1 நாளைக்கு 7 டம்ளர் குடிக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் குடிக்க வேண்டும். அரை மணி நேரத்தில் உடலில் இருக்கும் கெட்ட கழிவுகள் அனைத்தும் மலமாக வெளியேறிவிடும். நன்கு கொதிக்க வைத்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வைத்து சூடு பொறுக்கும் அளவிற்கு குடிக்க வேண்டும். குடிக்கும் தண்ணீர் எக்காரணத்தை கொண்டும் ஆறிவிடக்கூடாது. காலை, மதியம், இரவு என்று சாப்பிடுவதற்கு முன்னர் 1 டம்ளர், சாப்பிட்ட பிறகு 1 டம்ளர் என்று 6 டம்ளர்கள் குடிக்க வேண்டும். மொத்தம் 7 டம்ளர்கள் 1 நாளைக்கு இவ்வகையில் குடித்தால் உங்கள் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அதை உங்கள் உடலில் கொழுப்பாக தங்க விடாமல் பார்த்து கொள்ள உதவும். அதே போல 10 நிமிடமாவது இந்த பயிற்சியை செய்து பாருங்கள். முதலில் நேராக படுத்துக்கொண்டு கை கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். உங்கள் கால்களை அப்படியே மெதுவாக மடக்கி உங்கள் நெஞ்சு பகுதி வரை கொண்டு செல்லுங்கள். பிறகு அப்படியே கால்களை நேராக விட்டத்தை பார்த்து உயர்த்துங்கள். பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து கால்களை கீழே மெதுவாக வையுங்கள். பின்னர் கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். இதுபோல் 5 நிமிடம் தொடர்ந்து மெதுவாக செய்ய வேண்டும். பிறகு 1 காலை மட்டும் தூக்கி உங்கள் 2 கைகளுக்கு நடுவில் அந்த கால் இருப்பது போல வைத்து கைகளை வணக்கம் செய்வது போல சேர்க்க வேண்டும். பிறகு சாதாரண நிலைக்கு வந்து அடுத்த காலை தூக்கி அதே போல கைகளை 2 கைகளுக்கு நடுவே கால் இருக்குமாறு வைத்து கைகளை இணைக்க வேண்டும். இதுபோல மாறி மாறி 5 நிமிடம் செய்ய வேண்டும். பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பி 2 நிமிடத்திற்கு பிறகு எழுந்து உங்கள் வேலையை பார்க்கலாம். 15 நாட்கள் இந்த பயிற்சியுடன் சுடு தண்ணீரை 7 டம்ளர் அளவிற்கு முறையாக இதே மாதிரி குடித்து பாருங்கள். 2 கிலோ முதல் 3 கிலோ வரை எடையினை கணிசமாக குறைத்து விடலாம். அதற்கு பிறகு இது உங்களுக்கு பழக்கமாகிவிடும். உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்க இதைவிட சுலபமான வழி இருக்க முடியாது. முயற்சித்து பாருங்கள்.